ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2023க்கான ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து என்றைக்கு வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அது எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இந்த பிடிஎஃப் உங்களுடைய பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து இருக்கா அப்படிங்கிறது எப்படி வந்து பார்க்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, இதுக்காகவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது, எந்த டேட்டில் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த டேட் வைஸும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவம் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து கொடுப்பாங்க, எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்குது. அதாவது டிஎன் காசிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன், அதாவது கவுன்சிலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து 19ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. போன 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 19ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரோடைய அப்ளிகேஷனுமே கலெக்ட் பண்ணி எது யாருக்கு வந்து கரெக்டாக தகுதியான நபர்கள் கட் ஆஃப் எல்லாமே போக எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணப்பட்டு ரேங்க் லிஸ்ட்டு வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, அதுதான் அவங்களுடைய சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரேங்க் லிஸ்ட்டு 2023 ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து பிடிஎஃப் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது 23/5/2023, அதாவது 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதாவது அட்மிஷனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டை வந்து 19 சொல்லியிருக்காங்க. 19 விட்டுட்டு 20, 21, 22 இந்த 3 நாள் அவங்க வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எங்கே போயிட்டு பார்க்குறது ப்ரோ, அது எப்படி பார்க்கணும், நாங்கள் அப்ளை பண்ணாத தமிழ்நாடு காசாலேயே நம்ம வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. போன வருஷமே இதில் வந்து கொடுக்கல. சரிங்களா, இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில். எந்தெந்த காலேஜ் பட்டியல் வந்து கவுன்சிலிங் காலேஜஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோஸ் வந்து இதில் தான் இருக்கும். சரிங்களா, மற்றபடி இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருடைய டிஸ்ட்ரிக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லுவோம், திண்டுக்கல்லில் வந்து நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தனியாக யூனிக்காக வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அந்தந்த காலேஜ் நோட்டீஸ் போர்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நோட்டீஸில் வந்து ஒட்ட மாட்டாங்க, ஏன்னா அது நிறைய பேஜ் இருக்கும் அப்படிங்கிறனால அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட்லாம் போட மாட்டாங்க. அந்தந்த காலேஜோடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட்ஸ் காலேஜுக்கான வெப்சைட் லிங்க்கு கலெக்ட் பண்ணி வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு 30 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இருக்கும். அந்த காலேஜுக்கான வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து 1/1 கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன்ஸ் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த காலேஜோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்க முடியும். மற்றபடி இதில் வந்து வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, இந்த காலேஜை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பற்றி ஈஸியாகவே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். நீங்கள் நேரடியாக போகணுன்னா கூட அந்த காலேஜை பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ் கூகுள் மேப் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்து ஈஸியாகவே வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதை பற்றி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அட்மிஷன் போட்டிருப்பீங்க. அப்படி போடாதவங்க மே 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தோன்னா போட்டுருங்க. சரிங்களா, அதான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனல் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ஐடி பேஜ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.